வணக்கம் benign necrotizing otitis external காதோட இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இதில் மூணாக பிரிக்கலாம் இது இதுதான் வெளி பாகம் வெளி பாகத்தில் இந்த பாட்டில் கீழே கொஞ்சம் இடம் அது இல்லாத இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி அது ஏன் அப்படி ஆகுதுன்னா ரீசனே வர்றது தேவையில்லை இடியோபத்திக் ரீசன் தெரியாது நமக்கு இல்லாட்டி அங்கே ஏதோ சின்ன ட்ரோமா இருந்தால் வரலாம் இல்லாட்டி சின்ன ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து அந்த பக்கத்தில் ரத்தம் ரொம்ப கம்மி அப்படி இருந்தாலும் அவ்வளோ பாட்டு இல்லாத அப்படி இந்த மாதிரி கண்டினியூட்டி இருக்காது அவ்வளோ பாட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக போயிடும் அந்த கண்டிஷனுக்கு தான் பினாயின் நெக்ரோடைசிங் ஆட்டைடிஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டர்னா என்று சொல்கிறது இப்போது நான் முதல்ல சொன்ன இந்த ரீசன்ட் நான் முதல்ல சொல்லிட்டேன் எந்த காரணத்தால் வருதுன்னு சொல்லிட்டேன் பேஷண்டோட பு நோயாளோட புகார் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அரிச்சல் மாதிரி இருக்குது இன்னோ உள்ள இருற இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் சீல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் பேஷண்ட்டோட காதில் கேமரா போட்டு உள்ளே பார்க்கும்போது இப்படி கீழே அந்த பாட்டில் மட்டும் ஒன்றும் இருக்காது இது இப்படி ஸ்ட்ரைட்டாக நார்மலாக போகணும் ஆனால் ஸ்ட்ரைட்டாக போகாமல் இந்த மாதிரி அந்த அவ்வளோ இடம் சாஃப்ட் எடு சாஃப்ட்டு வச்ச மாதிரி கம்ப்ளீட்டாக எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அங்கே இருக்கிறதும் வாய்ப்பு இது கன்ஃபார்ம் செய்கிறதுக்கு இது ப்ராப்ளமாக இல்லைன்னு தெரிகிறதுக்கு ரொம்ப டெஸ்ட்டு செய்வோம் இதோட பேர் தான் பினைன் நெக்ரோடைசிங் ஆட்டைஸ் எக்ஷன் பினைன்னா பயப்பட தேவையில்லை இப்போ பயப்பட தேவை இல்லைன்னா இவ்வளோ டெஸ்ட் எதுக்கு எதுக்குன்னா பயப்படுற மாதிரி ஒரு ஒரு கண்டிஷன் இருக்குது அதே இடத்துல இதே இடத்துல கொஞ்சம் கிரானுலேஷன் மாதிரி சோப்பாக இருக்கும் இதே மாதிரி கொஞ்சம் சீல் இருக்கும் இதே மாதிரி வலிக்கும் அது மேலிக்னன் ஆட்டோட்டிஸ் தான் அந்த கண்டிஷனாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ டெஸ்ட் அப்போ மெயினாக சிடி ஸ்கேன் அதுக்கப்புறம் இவ்வளோ டெஸ்ட் அப்போ அந்த கண்டிஷன் இருந்தால் மேலிக்னன் ஆட்டோட்டிஸ் எக்ஸ்ட்ரானாக இருந்தால் இந்த எல்லா டெஸ்ட்டும் பாசிட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் இதெல்லாம் நார்மலாக இருந்தால் அப்புறம் டயக்னோசிஸ் பினைன் நெக்ரோட்டைசிங் ஆட்டோட்டிக்ஸ் எக்ஸ்ட்ரா அப்போ இதோடய ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற பார்ட் அவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருந்த எல்லா இன்ஃபெக்ஷன்லாம் எடுத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் சொல்லுவோம் அந்த காதில் எதுவும் போடாதீங்க லோக்கல் இரிட்டேஷன் ஒன்றும் வரக்கூடாது ரெ எல்லா ரெண்டு மூணு மாதம் வந்து பார்த்துட்டு போங்க ரெகுலர் ஃபாலோ இருங்கன்னு சொல்லிடுவோம் இதுதான் பினைன் நெக்கரட்டைசிங் ஆட்டாட்டிஸ் எக்ஸ்ட்ரானா வணக்கம்